ஹலோ கைஸ், நம்மளுக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பாராமெடிக்கல் ஆன்லைனில் கவுன்சிலிங் நடக்கும்போது அது எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிடிஎஃப்பில் உள்ள தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் எப்படி சாய்ஸ் வந்து லாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஆன்லைன் கவுன்சிலிங் பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸஸ் 2022-23 சீசன் அப்போ கைட்லைன் ஃபார் ஃபில்லிங் த சாய்ஸ் ஃபில் பண்ணுறதை இந்த இடத்துல ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸ்டெப் ஒன் என்னென்னா, உங்களுக்கு அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த லிங்கை கொடுத்து உள்ளார போனதுக்கப்புறம் நீங்கள் இப்படி தான் இந்த பேஜ் வரும். அதில் உங்கள் லாகின் ஐடி, இமெயில் ஐடி, ஏஆர் நம்பர் ஓகே போட்டுக்கிட்டு பாஸ்வேர்டு போட்டுக்கிட்டீங்க, பாஸ்வேர்டு போடுங்க. அப்படி பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரிலன்னா ரீசெட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் சைன்இன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்டெப் ஒன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அப்புறம் ஸ்டெப் டூ வந்து என்ன பண்ணுறீங்க, லாகின் பண்ணிட்டு ஸ்டெப் டூக்குள்ளார போகிறீங்க. அப்போ உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுது. ஓப்பன் பண்ணோன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இதில் உங்களுக்கு 1, 2, 3 ரெஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங், ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு டேட் டைம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் நடக்கிறது எல்லாமே. ஓகேவா? உங்கள் பேர் எல்லாமே, உங்கள் டீட்டெயில் வந்து இந்த இடத்துல ஸ்லாட்டில் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் கீழே வந்து கவுன்சிலிங் இன்ஃபர்மேஷன், கலந்தாய்வு விவரம்னு கொடுத்து செலக்ட் பேமெண்ட் கேட்வே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு 250 ரூபா பே பண்ணு, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ப்ரொசீஜர் வந்து ஆரம்பிக்குது. ஓகேவா? இந்த இடத்துல நீங்கள் போய் பே பண்ணிடணும் 250 ரூபா ஃபஸ்ட்டு. அதுதான் வந்து ஸ்டெப் டூ. பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயில் வந்துடும். ஓகேவா? உங்களுக்கு இ ரெசிப்ட் வந்து பிரிண்ட் அவுட்டில் வந்து கிளிக் டு ஹோம் கொடுத்தீங்கன்னா அங்கே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஆஃப்டர் பேயிங். ஓகே. அடுத்து ஸ்டெப் த்ரீக்குள்ளே வந்துடுங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்டெப் த்ரீயில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த நீங்கள் என்னென்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டெப் த்ரீயில் வந்து அந்த இன்ஸ்டன்ஸுங்க வந்து எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு, கவனமாக படித்து பார்த்துட்டு அந்த டிக் ஐயாவோ ரீட் த அபோவ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா, இதை கொடுத்துட்டிங்கன்னா கிளிக் கொடுத்துட்டு கீழே கிளிக் ஏர் டூ ப்ரொசீஜர்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் த்ரீ வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. ஸ்டெப் ஃபோர்க்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. இப்போ ஸ்டெப் ஃபோரில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களுக்கு இப்படி கிடச்சிடும். இதில் உங்களுக்கு சூஸ் பண்ணுற காலேஜ் கோர்ஸ் சீட்லாம் வந்து இருக்கும். அது உங்களுக்கு விருப்பமான சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல பார்க்கும்போது ஆட் சாய்ஸ், அப்புறம் செகண்ட் மை சாய்ஸ், அப்புறம் ப்ரிவியூ சாய்ஸ், லாக் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் இருக்குது. இந்த 4 ஆப்ஷன் என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்கள் சாய்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷீட் அங்கே கொடுக்குறது தான், அதுக்கப்புறம் சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்தெந்த காலேஜில் எந்தெந்த கோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, எந்தெந்த ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அந்த ஓகேவா, அதை நீங்கள் கூட ஃபில்டர் கூட பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எத்தனை காலேஜ் வேணும் அதை வந்து சூஸ் பண்ணி வைக்கணும். ஓகேவா? இது கன்ஃபார்மாக கிடைக்கிறதுக்குள்ள உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டெப் ஃபோரில். ஓகேவா? நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ரிசர்வேஷன் அந்தபடியும் வந்து அதை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த இடத்துல ஆட் பட்டன், உங்களுக்கு எந்த காலேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இப்போ சேலமில் கவர்மெண்ட்டு பிஎஸ்சி நர்சிங் அது கொடுத்ததுக்கப்புறம் ஆட் கொடுத்தீங்கன்னா, ஆட் கொடுத்தீங்கன்னா இங்கே கன்ஃபார்ம் ஆகிடும். நீங்கள் இந்த இதுதான் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகிடும். அது உங்களோட இந்த சாய்ஸ், உங்கள் மை சாய்ஸில் இருக்க அந்த சாய்ஸில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வேறு காலேஜ் வேணும் அதையும் சாய்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் அதுதான் ஸ்டெப் ஃபோர். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் பட்டன் டு ப்ரொசீஜர். ஓகேவா? பட்டன் கொடுத்து நீங்கள் அடுத்த இதுக்கு போகலாம். அடுத்தது வந்து மை சாய்ஸ். மை சாய்ஸ்னா நீங்கள் இப்போ இதில் எத்தனை காலேஜ் சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அதெல்லாம் வந்து இங்கே காமிப்பாங்க. மை சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னென்ன சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஷோ ஆகும். அதில் உங்களுக்கு தேவையானதை ரிமூவ் பண்ணிக்கலாம், மூவ் பண்ணலாம். ஓகேவா? அதான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து உங்கள் நீங்கள் பண்ணி நீங்கள் தான் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்க எல்லாத்தையும். இதில் பேக் பட்டன் இருக்குது. எனக்கு வேறு காலேஜ் வேணும், வேறு ஏதாச்சும் காலேஜ் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேக்கில் போய் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த காலேஜ் வேணுன்னா ரிமூவ் கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆப்ஷன் கூட கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது நம்ம ஸ்டெப் சிக்ஸ்க்குள்ளே போகிறோம். ஸ்டெப் சிக்ஸ்க்குள்ளனா அடுத்தது தேர்டுக்குள்ளே போகிறோம். தேர்டுனா ப்ரிவியூ சாய்ஸ், நம்ம சூஸ் பண்ணதை ப்ரிவியூ பார்க்க போகிறோம். மை சாய்ஸ்க்கு அதுக்கப்புறம் ப்ரிவியூ சாய்ஸில் வந்துடுது. இந்த ப்ரிவியூ சாய்ஸில் என்ன தெரியுமா பண்ண போகிறோம், டைனெல்லாம் சூஸ் பண்ணது உங்களுக்கு ப்ரிவியூவாக காமிக்கிறாங்க. அந்த ப்ரிவியூ வந்து நீங்கள் டவுன்லோடு மை சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஆப்ஷன் இருக்கோ அதை டவுன்லோட் கொடுத்துருங்க. டவுன்லோட் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பட்டனுக்கு போனதுக்கப்புறம் 7th ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். 7th ஆப்ஷன் என்னென்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து காமிப்பாங்க. ஓகேவா? அதை நீங்கள் கன்ஃபார்ம் கொடுக்கணும் படித்து பார்த்துட்டு. என்னென்னா, பல கல்லூரிகளை எனது விருப்பங்களாக சேர்க்க முடியும் என்பதை நான் அறிவேன். இருப்பினும் எனது கல்லூரி விருப்பங்களின் ஏதேனும் ஒன்றின் மட்டும் படிக்க நான் தயாராக இருக்கிறேன். ஓகேவா? அதை கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா
நீங்கள் ஸ்டெப் எயிட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. ஸ்டெப் எயிட்டுக்குள்ளே என்ன வரப்படுறீங்க? இப்போ லாக் ஆப்ஷனுக்குள்ளே வந்துட்டீங்க. நாலாவது லாக் ஆப்ஷன் என்னென்னா, இதில் இப்படி கொடுத்துருவாங்க, நீங்கள் எடுத்து கொடுத்த லிஸ்ட்லாம் கொடுத்துருவாங்க ஓகேவா. இதில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த லாக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி போய் பின்னாடி பேக் பட்டன் அமுக்கினீங்கன்னா போய் பார்த்துட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, கீழே ஓட்டு ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் ஆடிங் மை ஃபேன் சாய்ஸ் அண்ட் ஹன்ஸ் லாக் மை சாய்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஓடிபி ரெக்வயர்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். அவ்வளோதான், இந்த ஸ்டெப் எயிட்டு வந்து முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் உங்களோட லாக் உங்களோட சாய்ஸை வந்து லாக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஆனால் நீங்கள் யோசிச்சு லாக் பண்ணணும். ஏன்னா இதை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சு கொஞ்சம் அவேராக இருந்துருக்கணும், கேர்ஃபுல்லாக இருந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு தடவை நீங்கள் சாய்ஸ் பண்ணுறது அவ்வளோதான், அதுக்கப்புறம் திருப்பி மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேவா. அவ்வளோதான் ஸ்டெப் எயிட்டு, அவ்வளோதான். உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு நீங்கள் சாய்ஸை லாக் பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் மாற்ற முடியாது. அப்புறம் ஸ்டெப் ஒம்பதுக்குள்ளே வரீங்க. ஸ்டெப் ஒம்பது என்னென்னா, அந்த செக்ரட்டரி அண்ட் செலெக்ஷன் கமிட்டி இருக்காங்களா, அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க ரிசல்ட்டை. அதாவது நீங்கள் சேர்ந்துருக்க அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து உங்களோட டேட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டேட் மென்ஷன் இந்த கவுன்சிலிங் ஸ்கெடியூலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்கெடியூல் அந்த ஸ்கெடியூலில் நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம். அதில் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகிடும். அதுக்கு பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் அந்த கேண்டிடேட் அலாட் ஆட கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த டவுன் கேண்டிடேட் வந்து அலாட் பண்ண காலேஜில் போய் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து அந்த டேட்டில் கொடுத்துருவாங்க. அதுவும் டேட்டு ஸ்கெடியூலில் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டர் வந்தோன்னா இந்த ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க, டைம் கொடுத்துருவோம். அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் டவுன்லோட் பண்ணி மெடிக்கல் காலேஜில் இல்லை இன்ஸ்டியூட்டில் போய் நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஸ்டெப் 9. இந்த 9 ஸ்டெப்பு தான் வந்து இந்த பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் நடக்க போகுது, நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.